கடந்த மூன்று மாதங்களாக குருவும் உங்களுக்கு வைக்கிறோம் சனியும் வக்கிறோம் பாபு உங்கள் தலையில் நூறு டன் வெயிட்டு இரநூறு டன் வெயிட்டு முந்நூறு டன் வெயிட்டு தாங்குவீங்களா நீங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டூ இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று சனி வைக்கிறோம் உங்கள் உடம்பே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இப்போது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இதுதான் பலனு பத்தொம்போது ஒம்பது இருபது நாலு ஒன்று பிஎம் முதல் இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபது டூ பிஎம் வரையிலும் முழுக்க முழுக்க தொழிலில் ஒரு தொகை எடுக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு தொகையாக மூணு விதமான தொகை எடுக்கிறீங்க ஒன்று உங்களுடைய ஒரு நண்பன்கையிலேருந்து ஒரு பணத்தை வாங்குறீங்க பிறகு சுயத்தொழிலேருந்து ஒரு பணம் வருது உங்களுக்கு லாபமாக அடுத்தது உங்களுக்கு அந்நிய மனுஷா ஒரு தொகை பிறகு உங்களுடைய பிராமண இல்லது உங்களுடைய சகோதர சகோதர வர்க்காதியர்கிட்ட இருந்து ஒரு பணம் வருது பத்து பத்து இருபதுலேருந்து என்ன பதிமூணு பத்து இருபதுக்குள்ளே முழுக்க முழுக்க மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற சிந்தனை தவிர வேறு சிந்தனை அல்லால் ஆக மனைவியை சந்தோஷப்படுத்தி அவங்களை இதமான வார்த்தையை பேசி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்ன்ற சிந்தனை அதோடு கூட வாங்க மீண்டும் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் அசிங்க அவமான மாணபங்கம் தொழில் முயற்சியின் மூலமாக ஒரு செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் பழி சுமத்தப்படுவீர்கள் ஜோதி சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள்

யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜ்ஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ்ஆர் ஜிஜே சஹஜ்ஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம் தான் இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் ஜோதிட சத்குருஜி மேரு சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட இது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு மாத காலம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையில் மேலும் இந்த பதிவின் கடைசியில் உங்கள் பூர்வ புண்ணிய கர்ம வினை திசா புக்தி ரீதியாக எவ்வளவு பணம் பெற வேண்டுமோ அந்த பணத்தை நீங்கள் பெறக்கூடிய படவரவு நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வாரம் உங்களுடைய உடல் உள்ளம் எந்தவித சங்கடங்களிலும் சிக்கி அலைக்கழிக்கப்படாமல் இருக்க சந்திராஷ்டம நாட்களும் தரப்பட்டுள்ளது முன்பே தெரிந்து கொண்டால் விழிப்புணர்வாக காரியமாற்றி பெருமளவு சங்கடங்களையும் ஆபத்துகளையும் தவிர்க்கலாம் என்பதற்காக தரப்படுகிறது ஜோதிட சத்குருஜி மேரு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது சார்வர் புரட்டாசி மாதம்

கிடைக்கப்பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் விரும்பும் பலா பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதற்கான கிரக வாய்ப்புகள் உள்ளதா என்பதை ஒரு ஜோதிட ஞானகுருவிடம் தெரிந்து தெளிவடைந்து கொண்டு வார மாத ராசி பலன்களை பார்த்தால்தான் உங்களால் ஒரு சரியான எதிர்காலத்தை நோக்கி நகர முடியும் இல்லையென்றால் நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைய முடியும் இதுதான் ஜோதிட விஞ்ஞானத்தின் சூட்சும ரகசியமாகும் நன்றி ஜோதி சத்குருஜி மெஹரு அவர்கள் என்ன மகராசி நண்பர்களில் ஏதநாள் சனியில் ஜென்மச்சனியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பலன்னு சொல்ல சொல்கிறீங்க போங்க கடந்த மூன்று மாதங்களாக குருவும் உங்களுக்கு வக்கரம் சனியும் வக்கரம் பாவம் உங்கள் தலையில் நூறு டன் வெயிட்டு இரநூறு டன் வெயிட்டு முந்நூறு டன் வெயிட்டு தாங்குவீங்களா நீங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபது டூ இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் சனி வைக்கிறோம் உங்கள் உடம்பே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இப்போது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இதுதான் பலனு பதினாலஞ்சு இருபதுலேருந்து பதிமூணு ஒம்போது இருபது வரலும் உங்களுடைய முயற்சி இளைய சகோதரம் சேமிப்பு கரைஞ்சி போச்சு காலப்படாதீங்க பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை அவ்வளோ தானே இன்னும் டுவெண்ட்டி டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தானே இருக்குது அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் தாக்கு தாக்குப்பிடிச்சிட்டீங்க இது தாக்கு பிடிக்க மாட்டிங்களா அடுத்தது வாங்க அப்படியே ஒரு வான வீதி ஓலாக போகும் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எப்படி இருக்கும் ஆக இந்த வாசம் ஆரம்பிக்கும் போதே அசிங்க அவமானம் மானபங்கத்தில் ஆரம்பிக்குதுங்க சச்ச சச்ச எச்சரிக்கையாக இருங்க அந்த அசிங்கம் எதனால் தெரியுமா தொழிலால் உங்களுடைய அதீத கற்பனையால் இந்த அசிங்க அவமானம் ஏற்பட்டு அங்கேருந்து பதினேழு ஒம்பது இருபது அங்கேருந்து பத்தொம்பது ஒம்பது இருபது வரலும் உங்களுடைய ஆழ்மன சிந்தனை தந்தை சிந்தனை தந்தையை நல்லா வச்சுக்க முடியல என்ற சிந்தனை பிறகு மனைவி சிந்தனை என்ன மனைவியே நம்ம வந்து நினச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்ற வந்து மனத்தாங்களோட இந்த நேரம் முடிஞ்சு பத்தொம்பது ஒம்பது இருபது நாலு ஒன்று பிஎம் முதல் இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது டூ பிஎம் வரையிலும் முழுக்க முழுக்க தொழிலில் ஒரு தொகை எடுக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு தொகையாக மூணு விதமான தொகை எடுக்கிறீங்க ஒன்று உங்களுடைய ஒரு நண்பன்கையிலேருந்து ஒரு பணத்தை வாங்குறீங்க பிறகு சுயத்தொழிலேருந்து ஒரு பணம் வருது உங்களுக்கு லாபமாக அடுத்தது உங்களுக்கு அந்நிய மனுஷாகிட்ட இருந்து ஒரு தொகை பிறகு உங்களுடைய பிராமண இல்லது உங்களுடைய சகோதர சகோதர வர்க்காதியர்கிட்ட இருந்து ஒரு பணம் வருது அதை கொண்டு வந்து இருபத்தொம்போது அதை கொண்டு வந்து இருபத்தொன்று ஒம்பது இருபதுலேருந்து இருபத்தி மூணு ஒம்போது இருபது வரணும் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறீங்க யாரையும் செலவு பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறீங்க அதுவும் சொல்லிட முடியும் என்னால் மூணு வகையில் செலவு பண்ணுறீங்க ஒன்று உங்களுடைய சகோதர வர்க்கத்துக்கு இல்லைன்னா சகோதர போற நினைப்பவருக்கு ஒன்று கொஞ்சம் ஒரு தொகை சேமிப்பு பண்ணி பிறகு அதை வந்து உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகளுக்காகவும் உங்களுடைய லட்சிய சிந்தனைகளுக்காகவும் தொழில் முதலீடு செஞ்சு அங்கேருந்து இருபத்தி மூணு ஒம்பது இருபதுலேருந்து இருபத்தாறு ஒம்பது இருபது முழுக்க முழுக்க என்ன தொழில் ரீதியாக சம்பாதித்ததை சேமிப்பு செய்து ஞானமாக அதை வந்து ஒரு நிரந்தர வந்து சொத்தா மாத்தணன்ற சிந்தனையோடு இருபத்தாறு ஒம்பது இருபதுலேருந்து இருபத்தெட்டு ஒம்பது இருபது வரலும் முழுக்க முழுக்க தன்னை பற்றி சிந்தனைங்க தன்னை பற்றி தன் மனைவி பற்றி தன் குடும்பத்தை பற்றி தன் லட்சியத்தை பற்றி தன் உடல்நலத்தை பற்றி தன் தேக ஆரோக்கியத்தை பற்றி பிறகு அந்நிய மனுஷாலை பற்றி பிறகு பிராமண மனுஷாலை பற்றி சிந்தனை இந்த சிந்தனை செயலாமருந்து இருபத்தெட்டு ஒம்பது இருபதுலேருந்து முப்பது ஒம்பது இருபது வரலாம் ஆமாம் அந்த செயலும் வந்து உங்களுடைய ஒரு நண்பன் மூலமாக அந்நிய மனுஷாரிடம் ஒரு முயற்சி பலிதமாகிறது அந்த முயற்சி பலிதமானதால் முப்பத்தொம்பது இருபதுலேருந்து ரெண்டு பத்து இருபது நின்று காசு வருது அது உங்கள் லட்சியத்தினால் செயல்பட்டதால் உங்களுடைய லட்சியத்தின் மூலமாக உங்கள் வித்தையின் மூலமாக உங்களுடைய எதிர்பாலினமான பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய தொகை இப்படி மூணு ஆங்கிளை உழைச்சதுனால வர பணம் அந்த மாத வார தேவைக்கு பூர்த்தியாகி மீண்டும் காலி பண்ணிவிட்டு பணத்தை மூணு பத்து இருபதுலேருந்து அஞ்சு பத்து இருபது வரலும் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கின்ற சிந்தனை கடன்காரங்கிட்ட கரெக்டாக நம்ம வட்டி கட்டினுன்ற சிந்தனை பிறகு ஆழ்மன சிந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக போராடி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அந்நிய மனுஷர்கிட்ட இருந்து ஒரு தொகை பிறகு ஏற்கனவே வாங்கின கடனில் இருந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு அதில் ஒரு ரிலீஃபு பிறகு உங்கள் ஆழ்மன சிந்தனை வெற்றி பெறுவதால் மகிழ்ச்சி அதனால் அங்கே ஒரு பணம் வருது அந்த பணத்தை தூக்கி அப்படியே வீட்டமாக எட்டு பத்து இருபதுலேருந்து பத்து பத்து இருபது கொடுத்துட்றீங்க பிறகு உங்கள் பார்ட்னர்ஷிப் கிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறீங்க உங்கள் ஷேரை அங்கேருந்து வந்து நேராக பத்து பத்து இருபதுலேருந்து என்ன பதிமூணு பத்து இருபதுக்குள்ளே முழுக்க முழுக்க மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற சிந்தனை தவிர வேறு சிந்தனை அல்லால் ஆக மனைவியை சந்தோஷப்படுத்தி அவங்கள இதமான வார்த்தையை பேசி அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணுன்ற சிந்தனை அதோட கூட வாங்க பதினா மீண்டும் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைலாம் அசிங்க அவமான மாடபங்கம் தொழில் முயற்சியின் மூலமாக ஒரு செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் பழி சுமத்தப்படுவீர்கள் இதோடு இந்த மாதம் முடிகிறது பிறகு பண உருவ நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் மட்டும்தான் பணம் வரும் பிறகு சந்திராஷ் ஆட்களில் தான் அசிங்கம் அவமானம் நீங்கள் தேடி போக வேண்டாம் அது உங்களை தேடி வரும் விழிப்புணர்வாக எந்த தற்காத்து கொள்ளுங்கள் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி என்பவர்களுக்கான பலாபலன்கள் பிறகு ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகிறது அது எப்போது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து உங்களுக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையில் இது வந்து உங்களுக்கு ம அடிப்படையில் அடிப்படை ஜாதக யோகம் கட்டி ராகும் யோகம் கட்டி இருந்தால் சுப பலனையும் இல்லை என்றால் அது வந்து பெரிய தீமையும் இல்லை பெரிய நன்மையும் இல்லை பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை அதுதான் ராகுக்கு அது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இடர்பாடுகளை செய்வார் பிறகு அங்காரகன் வக்ரம் வந்து உங்களுக்கு ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது நின்று ஆரம்பித்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் அங்காரகனுடைய வக்ரம் நீடிக்கிறது அது உங்களுக்கு ஹெல்த் டிசார்டரை கொடுக்கும் உங்கள் சகோதரனுக்கு ஹெல்த் டிசார்டரை கொடுக்கும் அதனால் அதில் விழிப்புணர்வு தேவை தேவை நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவை அது மட்டும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து காரியமாற்ற வேண்டும் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி பலா பலன்களை இதுவரையில் நான் கூறினேன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு